எல்லோரும் வாங்க, சபரிமலை தரிசனத்துக்கு போகலாம். சுவாமி சரணம், சரணம் ஐயப்பா. தரிசனத்திற்கு வந்துள்ள ஐயப்பா சுவாமி பக்தர்களின் மேலான கவனத்திற்கு, தமிழ்நாடு ராமநாதபுரத்திலிருந்து தரிசனத்திற்கு வந்துள்ள ஐயப்பா சுவாமி மற்றும் ஸ்ரீமத் சுவாமிகள் உடனடியாக பம்பா கணபதி சன்னிதியின் அருகில் உள்ள பப்ளிசிட்டி ஆபீஸிற்கு வர வேண்டும். சுவாமி சரணம், சுவாமி சரணம் ஐயப்பா. ஐயப்பா பக்தர்கள் எல்லாருமே பம்பை நதியில் குளிச்சுட்டு தான் போவாங்க. இந்த பம்பை நதி இங்கே பாருங்கள், எவ்வளோ கூட்டமாக இருக்குன்ட்டு. இருமுடி இறக்கி வச்சுட்டு குளிச்சுட்டு மறுபடியும் இருமுடி ஏந்திட்டு போவாங்க. இப்போ நாங்களும் குளிக்க தான் போகிறோம். சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். நாங்கள் அங்கே ரீச் ஆன டைம் பார்த்தோம்னா காலை ஒரு 10 மணி இருக்கும். நல்ல ரஷ்ஷு, செம கூட்டம். குளிக்க போயிட்டோம். காலையில் 10 மணிக்கு தண்ணி நல்லா ஐஸ் வாட்டர்டு, நல்லா கோல்டாக இருந்துச்சு. பம்பை நதியில் குளிச்சாச்சு. போன வருடத்துக்கு இந்த வருடத்தில் பம்பை நதியில் தண்ணி கம்மியாக தான் போகுது, மழை கம்மியாக தான் பெஞ்சிருக்கு. குளிச்சுட்டு காலையில் 11 மணி சுமார் மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இருமுடியோட பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் ஏறிட்டுருக்கோன்னு. எல்லாருமே சிறியவர்லேருந்து பெரியவர் வரைக்கும் இருமுடியோட போயிட்டுருக்கோம். இது பம்பை நதியிலேருந்து சபரிமலை ஏற வழி. இது அடிவாரம். கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் சாமி, ஆஞ்சநேயர் எல்லா சாமி இருப்பாங்க. இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா பந்தலராஜா, மணிகண்டன் முனிவர், மணிகண்டனோட வாகனம் அதோட சிலை இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு, சதுர்காயி. இது மலை அடிவாரத்தில். இங்கே எல்லா ஐயப்ப பக்தர்களும் விநாயகர்கிட்ட கோரிக்கையை வச்சு வேண்டிக்கிட்டு சதுர்காய் உடைச்சிட்டு தான் மலையேறுவாங்க. குறைஞ்சது 1 நாளைக்கு 1 லட்சம் சதுர்காய்க்கு மேலே உடைப்பாங்க. ஐயப்ப பக்தர்கள் எடுத்துட்டா கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 4 மாவட்டத்திலேருந்து அதிகபட்சம் பக்தர்கள் வருவாங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த 4 மாவட்டத்துலேயும் 1 நாளைக்கு குறைஞ்சது 1 லட்சம் சுமார் பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க. அடுத்ததான் டிக்கெட் வெரிஃபிகேஷனு. ஆன்லைன் புக் பண்ண டிக்கெட்டு காமிச்சிட்டு தான் உள்ளே போகணும். பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறாரு, வெரிஃபை பண்ணிட்டு தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஸ்கேனர் இருக்குது, உள்ளே போயாச்சுங்க. ஸ்கேன் பண்ணக்கப்புறம் பந்தலராஜாக்கான சன்னதி இது. பந்தலராஜா வழிபடுறோம், வழிபட்டு மலையேற அமைக்கிறோம்.
மடி இங்க ஒரு செக்யூரிட்டி ஸ்கேனிங் இருக்கு. இங்க ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பிச்சுடுவாங்க. பாருங்க செம கூட்டம். கொரோனாக்கு அப்புறம் பழையபடிக்கு கூட்டம் அதிகமாயிடுச்சு. சரியான கூட்டம். சரி வாங்க மலையேற ஆரம்பிக்கலாம். இங்கே மலையேற பார்த்துட்டிங்கன்னா மலை ஏற முடிஞ்ச பக்தர்கள் படியில் ஏறிக்கிறாங்க. ரொம்ப வயசானவங்க ஏற முடியாத பக்தர்கள் பார்த்தீங்கன்னா டோலி சர்வீஸ் இருக்குது. டோலி சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா 3300 3500 சம்திங் சொன்னாங்க காஸ்ட்டு போகிறதுக்கு. பாருங்கள் 4 பேர் தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு 1.5 ஹவர் 1 ஹவரில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதேமாதிரி வரப்பு தனியாக சார்ஜு. அதேமாதிரி மேலே நமக்கு தேவையான ஃபுட் சர்வீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் மூலியமாக தான் தேவஸ்தானம் ஊரில் சப்ளை பண்ணுறாங்க. நம்ம குரூப்பாக போகிறதுனால ரொம்ப வேகமாக போக முடியாது. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வர்றாங்க. அதனால் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். நம்ம டீம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மறுபடி சேர்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் எல்லாருமே ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ணுவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் மடி மலையேறுவோம். அதே மாதிரி ஃபுட்டு எங்கேயுமே கிடைக்காது. மேலே சபரிமலை சன்னிதானத்துலாம் கிடைக்கும். போகிற வழியில் லெமன் சோடா தர்பூசணி போன்ற ஸ்டால் இருக்கும். நம்ம அதில் தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். போகிற வழியில் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவஸ்தான போர்டு மூலமா அங்கங்கே ஹாட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும். ப்யூர் ஹெர்பல் மெடிக்கேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் இங்கே பாருங்கள் தெரியுது. போகிற வழி ஃபுல்லாக மரச்செடியாக தான் இருக்கும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எதுவுமே இருக்காது. ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா அவதார் படத்தில் வர மாதிரி ஒரு 100 வருஷம் 200 வருஷம் அளவுக்கு மரம் இருக்கும். குறைஞ்சது 50 to 100 feet வரைக்கும் இருக்கும் மரம் ஹைட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். மலை ஏறுறக்கும் இறங்குறக்கும் ஐயப்ப பக்தர்கள் ஒரே வழி தான். ரொம்ப ரஷ்ஷாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து போய்க்கணும். அதே மாதிரி சுற்றி இனிமையாக பசுமையாக இருக்கும். ரெண்டு மணி சுமாரில் நம்ம போயிட்டோம். 2 to 3 பார்த்துட்டிங்கன்னா நடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 3 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம குரூப்லேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே எல்லாம் ஒரு இடத்துல ரீச் ஆகிட்டோம். 3 மணிக்கு லைனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். கீழே பார்த்துட்டிங்கன்னா லைன் அப்படியே போயிட்டுருக்கு. கோயில் பக்கமாக போயாச்சு. பிரித்து பிரித்து தான் ஓப்பன் பண்ணுவாங்க. லாக் பண்ணி தான் விடுவாங்க.
1 hour pakkama wait pannuvom koil nulivail poiyachu 18 padi pakkama vandachu idhula enna na irumudi ஏந்திட்டு வர பக்தர்கள் இந்த வழியை தான் போவாங்க இருமுடியோடு வர பக்தர்கள் மட்டும்தான் 18 படியில் ஏற முடியும் பாருங்க கோயில் வியூ தெரியுது இதுலேயும் ஒரு ஹாஃப் அன் அவர் வெயிட் பண்ணோம் எல்லாத்தையும் அட் அ டைமில் விடுறதில்ல ஃபுல்லாக செக்யூரிட்டி போலீஸ் அதிகமாக இருக்காங்க அப்படியே கூட்ட அப்படியே மூலமாக நவுறுது அங்கே பாருங்க தெரியுதுங்களா கலசம் 18 படி ஏறிட்டு இருக்காங்க மேலே வந்ததுக்கப்புறம் விநாயகர் சதுர்கா போடுவோம் இங்கேயும் விநாயகர் இருக்காரு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு விநாயகர் இருப்பார் ரைட் சைடில் கருப்பராக இருப்பார் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த 18 படி பார்த்தோன்னே அவ்வளோ கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்திருக்கோம் இந்த 18 படி ஏறத்தான் அப்படி கூட்டம் எல்லாம் நவர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம் கரெக்டாக நம்ம கேட் எடுத்து லாக் பண்ணிட்டாங்க இந்த 18 படி ஏறுறப்ப நம்ம ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டு தான் போவோம் நம்ம சென்ட்ரல் எப்பவுமே போய்க்குவேன் லெஃப்ட் சைடு ரைட் சைடில் போனால் மிலிட்டரி காப்பு இருப்பாங்க நம்ம கீழே குமிச்சோம்னா அவங்க தூக்கி தூக்கி மேலே வீசிடுவாங்க சென்ட்ரலில் இருக்க மாட்டாங்க நான் ஒரு படியாக தொட்டு கும்பிட்டு போயிடுவேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டன்னு எல்லா பக்தர்களும் இந்த 18 படி ஒவ்வொரு படியாக தொட்டு கும்பிட்டு தான் போவாங்க அடுத்த மேலே வந்ததுக்கப்புறம் நேராக சன்னதிக்கு போக முடியாது சுற்றி தான் சாமி கும்பிட முடியும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் இருக்குது ஃபஸ்ட் லைன் செகண்ட் லைனு ஃபஸ்ட் லைனில் போயிட்டோம்னா கொஞ்சம் டைம் ஆகும் சாமி அங்கே போனீங்கன்னா 4 ரோ இருக்கும் சாமி கிட்ட பார்க்குறப்ப ஃபஸ்ட் லைன் வந்து டைம் ஆகும் இது நம்ம சபரிமலை கோயில் சன்னதி இந்த கோல்டன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா சபரிமலை சன்னதி ஐயப்ப பக்தர்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு நம்ம அந்த லாஸ்ட் அங்கே போய் தான் கீழே இறங்கணும் இது கீழே அங்கே சாமி கும்பிட்டு வெளியே வர்றாங்க அந்த கோல்டன் ஆர்ச்சுக்கு தான் ஐயப்ப சாமி சன்னதி அதுக்கப்புறம் விநாயகர் இருப்பார் நம்ம பக்கமாக வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா 4 லைன் போகும் 1, 2, 3, 4 எல்லாத்துலேயும் போலீஸ் இருப்பாங்க ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் சாமி பார்க்க முடியும் கையை பிடிச்சி பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க இங்கே பாருங்கள் அப்படியே பக்தர்கள்லாம் எப்படி நின்றுட்டுருக்காங்கன்ட்டு நம்ம சாமி வழிபட்டு மஞ்சள் மாதா கோயில் போயாச்சு இங்கே எல்லா பக்தர்களும் அவங்க கோரிக்கை நிறைவேற மஞ்ச மாதாட்ட வேண்டிக்கிட்டு தேங்காய் கோயில் சன்னதி சுற்றி உருட்டுவாங்க பாருங்கள் எல்லா ஐயப்ப பக்தர்களும் உருட்டிகிட்ருக்காங்க அந்த உருட்டின தேங்காயை கோயில் முன்னாடி விட்டுட்டு வந்துடுவாங்க யாரும் அடி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க அடுத்து நம்ம ரூம் புக் பண்ணலான்னு போனோம் அக்கமடேஷன் ஆஃபீஸு இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 ரூபாலேருந்து 1600 வரைக்கும் ரூம் இருக்குது 12 hours டைமு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெபாசிட் வாங்குவாங்க நம்ம 12 hoursில் வந்து செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ரெசிப்ட் கொடுத்தோம்னா டெபாசிட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது நானே 4 வருஷமாக போயிட்டுருந்தேன் இந்த வருஷம் தான் மேலேயே ரூம் போட்டோம்
நம்ம ரூம் கேட்டதுக்கு ரூம் வேகன்சி இருந்துச்சு, எடுத்துட்டோம். நம்ம ரூம் புக் பண்ணதுக்கான ரெசிப்ட் காமிக்கிறோம் பாருங்க. அதில் செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே போட்டிருப்பாங்க. சரி, ரூம் புக் பண்ணியாச்சு. அவங்க பிளாக் கொடுத்துருவாங்க, இந்த பிளாக்குன்ட்டு. நம்ம அந்த பிளாக்குக்கு போயாச்சுங்க. நம்ம ரூமுக்கு போயாச்சு. ரூமுக்கு காமிக்கிறோம் பாருங்க. இது ரூமு வித்து அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கும். இப்போ நம்ம ரூமில் நெய் தேங்காய் உடைக்கிறோம். நெய் தேங்காய் பார்த்துட்டிங்கன்னா, இந்த இருமுடி பையில் நம்ம கொண்டு வந்த காணிக்கை, பச்சரிசி எல்லாமே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் எல்லா இருமுடி பையும் பிரித்து அதில் இருக்கிற காணிக்கையெல்லாம் எடுத்து சாமி சன்னிதானத்துக்கு கொண்டு போய் போட்டுருவோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா, நெய் தேங்காயில் நம்ம உடைக்கிற ஒரு மூடி சாமி தீபத்துக்கும் ஒரு மூடி நம்ம வீட்டுக்கு எடுத்து வந்துடுவோம். அதே மாதிரி பச்சரிசியில் பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பொடி அந்த இருமுடி பையில் எடுத்து வச்சுருவாங்க. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சாமி அபிஷேகத்துக்கு கொடுக்குற நெய்யில் பொங்கல் வச்சு சாப்பிடணும். அபிஷேகம் பார்த்துட்டிங்கன்னா, காலையிலேருந்து 11 மணிக்கு பண்ணுறாங்க. நம்ம மதிய டைம் போனால் அடுத்த நாள் காலையில் 3 மணி தான் நெய் அபிஷேகம் நடக்கும். நம்ம நைட்டு வெயிட் பண்ணி அபிஷேக டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம காலையில் அபிஷேகம் பண்ணிட்டு தான் நம்ம கீழே இறங்குவோம். பார்த்து நம்ம கொண்டு வந்த நெய் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து நம்ம உடச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டோம். அபிஷேக டிக்கெட் பார்த்துட்டோம்னா, நம்ம எத்தனை இருமுடி கொண்டு போகணுமோ அத்தனை டிக்கெட் எடுக்கணும். ஒரு டிக்கெட்டுக்கு 10 ரூபா. நம்ம 26 நெய் தேங்காய் இருந்துச்சு, நம்ம 260 ரூபா டிக்கெட் வந்துச்சு. பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு நைட்டு 11 மணி சுமார் நம்ம லைனுக்கு போயிடணும். காலைல 3 மணி தான் நடத்திருப்பாங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கூட்டம் செம்ம ரஷ் ஆகிடும். நம்ம காலையில் போனோம்னா 7-8 மணி ஆகிடும் வெளியே வரக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு. அதனால் எங்கள் குரூப்லேருந்து 2 பேர் பார்த்துட்டோம்னா 11 மணிக்கு போயிட்டாங்க. காலைல 3 மணிக்கு நட திறந்தோடனே அபிஷேகம் பண்ணிவிட்டு 5 மணிக்கெலாம் வந்துட்டாங்க. அதே மாதிரி பக்தர்கள் பாருங்கள், எத்தனை பேர் நைட்டு ஸ்டே பண்ணிக்கிறது. நம்ம உடைச்ச மூடிய நெய் தேங்காயில் ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா தீபத்தில் போட்டுருவோம். எல்லா பக்தர்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த தீபம் பார்த்திங்கன்னா விடிய விடிய எரிஞ்சிட்டு தான் இருக்கும். ஜோதி எரியுற மாதிரி இருக்கும் தீபத்தை பார்த்துட்டோம்னா. கோயிலோட நைட் வியூ பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எல்லாமே தங்கத்தால் ஆனது, பார்க்குறக்கே அற்புதமாக இருக்கும். நைட்டு ஒரு 9-10 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கூட்டம் குறைஞ்சிரும். அதே மாதிரி இருமுடி இல்லாத தரிசனம் வந்து தனி லைன் இருக்குது, அதில் போனால் சாமி ஒரு 1/2 மணி நேரத்தில் பாட்டு வந்துடலாம். நைட்டு பாருங்கள், எத்தனை பக்தர்கள் அப்படியே வெளியில் அந்த குளிரில் பனியில் படுத்துருக்காங்கன்ட்டு. எல்லாருமே அந்த நெய் அபிஷேகம் பண்ணுறத வெயிட் பண்ணி பண்ணிட்டு போவாங்க. காலையில் மதிக்கு மேலே வந்த பக்தர்கள் இந்த குடத்துலேயும் சுவாமி திருப்தியாக கும்பிட்டேன். எங்கூட இந்த வீடியோ பார்த்த எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. சுவாமி சரணம், சரணம் ஐயப்பா. ஏ சாமி, அப்புறம் போறீங்களா? ஐடியா இருந்தாலும் இருக்கவர்.